முக்கிய செய்தி, தமிழக வெற்றிக்கழக மாநாட்டை முன்னிட்டு 234 தொகுதிகளுக்கும் தற்காலிக பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில வரக்கூடிய அக்டோபர் 27 விக்கிரவாண்டி இருக்கக்கூடிய வீசாலை பகுதியில நடைபெற இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் அனைத்தும் தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. மாநாட்டு திடல் தயாராகி வரக்கூடிய நிலையில மாநாட்டுல பங்கேற்கக்கூடிய கட்சி தொண்டர்களோ பொதுமக்களோ அவர்களது ஏற்பாடுகளை கண்காணிப்பதற்காக பல்வேறு நிலை குழுக்கள் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக வரக்கூடிய மகளிருக்கான வசதிகளை செய்து தருவதற்கான குழு, சுகாதார குழு, போக்குவரத்து குழு, தீர்மான குழு, பந்தல் அமைப்பதற்கு குழு என பல்வேறு விஷயங்களுக்கான தீர்மான குழுக்களுக்கான தலைவர்கள் அதன் உறுப்பினர்கள் பெயர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மாநாடை மேற்கொள்ள 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை தமிழக வெற்றிக் கழகம் நியமிக்க உள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அந்த செய்தியை உறுதி செய்யும் வகையில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தலைமை பொறுப்பாளர்கள் இருவரின் கீழே 5 பேர் என ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 7 அந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களது பணியாக அந்த மாவட்டத்துக்குள்ள, அதாவது அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளாக நடைபெறக்கூடிய மாநாட்டுக்கான பணிகள் இது ஒழுங்காக மேற்கொள்ளப்படுகிறதா, கழக தொண்டர்களோ நிர்வாகிகளோ அதற்கான பணிகளை மேற்கொள்கின்றனரா என்பதை கண்காணிப்பதும், அதே போல இவர்கள் தற்காலிக நிலையில பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த அளவுல மாநாட்டிற்கு பொதுமக்களை அழைத்து வருவதற்கான அழைப்புதல்களை வழங்குவது, மாநாட்டிற்கு தொண்டர்களை அழைப்பதற்கான அழைப்புதல்களையும், அதே போல மாநாட்டிற்கு வரக்கூடிய அவர்களது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பேருந்துகளோ அல்லது வாகனங்களோ அல்லது தொண்டர்களோ அவர்களை பாதுகாப்பான முறையில மாநாட்டிற்கு அழைத்து வந்து மீண்டும் வீடு சென்று சேர்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையுமே இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் குழு என்பது பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குழு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில ஒவ்வொரு நடவடிக்கையுமே, அதாவது ஒவ்வொரு அடுத்த கட்டமும் தீவிரமான ஒரு திட்டத்தின் அடிப்படையில செயல்பட்டு வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இதே போல தொகுதி பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் மாநாட்டுக்கான திடல் அமைக்கும் பணி ஒருபுறம் வெகு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் மாநாட்டு திடல்ல 100 அடி கம்பம் ஊனும் பூஜை என்பது முடிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஒருபுறம் மாநாட்டு திடல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஒருபுறம் மாநாட்டிற்கு பொதுமக்களையும் தொண்டர்களையும் அழைத்து வருவதற்கு, அதே போல மாநாட்டுக்கு வரக்கூடிய அவர்களுக்கான வசதிகளை செய்து தருவதற்கு என பொறுப்பாளர்கள் தனித்தனியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த மாநாடு துவங்கும் போது அந்த உரையில கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியுடைய கொள்கை உள்ளிட்டவற்றை தலைவர் விஜய் அறிவிக்க இருக்கிறார். விளங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.